الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد கணிதக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இந்த கோவிட்-19 கொரோனா வைரஸ் ஏற்பட்டதனால் விமான நிலையங்கள் மூடப்பட்டு விசா வழங்குகிற முறைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் இந்த அடிப்படையிலே தான் இந்த வருடம் வெளிநாடுகளிலிருந்து ஹஜ்ஜுக்கு செல்வதையும் சவுதி அரசாங்கம் தடை செய்திருக்கிறது வெளிநாடுகளில் உள்ள எந்த ஒரு முஸ்லீமும் ஹஜ் கடமையை நிறைவேற்ற செல்ல முடியாது சவுதி அரேபியாவில் உள்ளவர்களிலும் 10,000 பேர் மாத்திரம்தான் ஹஜ் செய்யலாம் என்கிற ஒரு அறிவித்தலை சவுதி அரசாங்கம் இந்த மக்களுடைய பாதுகாப்பையும் இந்த வைரஸினுடைய பரவலையும் கருத்தில் கொண்டு அறிவித்தல் விடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த 10,000 பேரும் யார் என்று பார்க்கிற போது அவர்கள் பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்ட சுகாதார சேவைகளை செய்த அந்த மக்களுக்கு முன்னுரிமை வழங்க முடிவெடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு நன்றி பாராட்டு முகமாக அவர்கள்தான் இந்த முறை ஹஜ் செய்வதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று சவுதி அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இல்லை என்றால் உண்மையிலேயே இந்த காலப்பகுதி பரபரப்பாக உலகம் முழுக்க மக்கள் காபத்துல்லாவை நோக்கி புறப்படுகிற ஒரு காலம் இல்லையா துல்காதா மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு 3 வாரங்களுக்கு பிறகு ஹஜ்ஜுடைய அமல்கள் ஆரம்பமாகும் இந்த சூழ்நிலையில ஹஜ்ஜுக்கு நீயத்து வைத்த நிறைய மக்கள் தங்கள் மீது ஹஜ் கடமையாகி ஹஜ்ஜுக்கு நீயத்து வைத்த நிறைய மக்கள் மனவேதனையோடு இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது இந்த ஹஜ்ஜுக்கு நீயத்து வைத்தவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன அதிலே முதலாவதாக ஒருவருக்கு ஹஜ் கடமையாகிவிட்டது என்று சொன்னால் அவர் கட்டாயம் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் அவர் மரணித்தால் அவர் பாவியாக பெரும் பாவியாக மரணிக்கிறார் ஹஜ்ஜை கடமையாகி ஹஜ் கடமையை நிறைவேற்றாமல் ஒருவர் மரணிப்பாராக இருந்தால் அவர் பெரும் பாவியாக மரணிக்கிறார் அவருடைய பிள்ளைகள் அல்லது அவருடைய அசபாக்கள் என்று சொல்லக்கூடிய அவருடைய நெருங்கிய உறவினர்கள் அல்லது அவருடைய நண்பர்கள் அவருக்காக வேண்டி அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றலாம் என்கிற அளவுக்கு இஸ்லாம் அதை வலியுறுத்தி இருக்கிறது தொழுகையை விட்டால் இன்னும் அந்த தொழுகையை அவருக்கு பதிலாக நிறைவேற்ற முடியாது ஆனால் ஹஜ்ஜை ஒருவர் செய்யாமல் மூட்டாக இருந்தால் அவருடைய மகன் அவருக்கு மகன் தனக்கு ஹஜ்ஜை நிறைவேற்றியிருந்தால் பாப்பாவுக்காக அவர் ஹஜ்ஜை நிறைவேற்றலாம் என்கிற அளவுக்கு இஸ்லாம் இதை வலியுறுத்தி இருக்கிறது இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ் கடமையானவர்கள் எனக்கு போக முடியவில்லையே என்று கை செய்தப்படுகிறார்கள் அவர்கள் கை செய்தப்பட்டு நான் போவதற்கு தயார் என்று இருக்கிற நிலையில் போக முடியாத சூழலில் மூத்தானால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவர்களை குற்றம் பிடிக்க மாட்டார்கள் என்பதை ஹஜ்ஜுக்கு தயாராக இருந்து கொண்டு என்னால் செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுகிற சகோதர சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அங்குள்ள சகோதரர்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு அடியான் ஒரு பாவம் செய்ய நினைக்கிறார்கள் ஒரு அடியான் ஒரு பாவம் செய்ய நினைக்கிறார்கள் அல்லாஹ் மலக்குகளை பார்த்து சொல்கிறான் இவன் ஒரு பாவம் செய்ய நினைக்கிறான் ஆனால் இதை ஒரு பாவமாக அவனுக்கு எழுதிவிடாதீர்கள் அவன் நினைத்ததை செய்தால்தான் அதை ஒரு பாவமாக எழுதுங்கள் என்று மலக்குகளுக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான் அதே நேரத்தில் ஒரு மனிதன் நன்மை செய்ய நினைக்கிறான் அல்லாஹ் மலக்குகளை அழைத்து சொல்கிறான் பாருங்கள் இந்த அடியான் நன்மை செய்ய நினைக்கிறான் அதை ஒரு நன்மையாக எழுதுகிறேன் அல்லாஹ் ஒரு நன்மை செய்ய நினைக்கிறான் நினைத்ததை நன்மையாக எழுதிவிடுங்கள் அவன் அந்த நன்மையை செய்துவிட்டால் அந்த நன்மைக்கு என்ன கூலி இருக்கிறதோ அதையும் அதோடு சேர்த்து இன்னும் அதிகமாகவும் அவனுக்கு நீங்கள் எழுதுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்
எனவே ஹஜ் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணியவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹு தஆலா அந்த எண்ணத்தை நன்மையாக எழுதுமாறு மலக்குகளுக்கு சொல்லியிருப்பான். அது அவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கும். எனவே இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை என்று அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ் கடமையை நிறைவேற்ற நாம் போகவில்லை. உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள் இந்த வருடம் ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்றிருந்தாலும் ஹஜ் மாதத்திற்கு இருக்கிற சிறப்புகள் அனைத்தும் அப்படியே இருக்கின்றன. ஹஜ் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய வணக்கங்கள் அனைத்துமே ஹஜ்ஜை தவிர அப்படியே இருக்கின்றன. அந்த வணக்கங்களை நாம் பேண வேண்டும், அந்த சிறப்புகளை பேணி நடக்க வேண்டும் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதரர்களே, துல் ஹஜ் மாதம் குறை பத்து நமக்கு பெருநாளாக, துல் ஹஜ் மாதம் குறை பத்து நமக்கு பெருநாளாக, அந்த பெருநாள் தினத்திலும் அதை தொடர்ந்து வரக்கூடிய அய்யாமுத் தஷ்ரீக் என்கிற அந்த நாட்களிலும் உபுஹியா கொடுப்பது என்பது எல்லோருக்குமே மார்க்கம் அனுமதித்திருக்கிற வலியுறுத்தியிருக்கிற ஒரு விவாதத்தாக. எனவே வளமை போல இந்த வருடமும் உபுஹியாவை நாம் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை வசதி உள்ளவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக சில நாடுகளிலே சில இடங்களிலே லாக்டவுனுக்கு மக்கள் உள்ளாகி சாப்பிடுவதற்கு வசதி இல்லாமல் இருக்கிற இந்த கால பகுதியில் வசதி உள்ளவர்கள் கண்டிப்பாக உபுஹியா கொடுத்து அந்த மக்களுக்கு அந்த உபுஹியா இறைச்சியை கொடுத்து அவர்களுடைய பசியை போக்குவதற்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான நிலையை ஏற்படுத்துவதற்கும் நல்ல நீயத்துகளை முற்கூட்டி நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த கொரோனா என்கிற இந்த வைரஸ் அல்லாஹ்வுடைய ஒரு அத்தாட்சியாகும். இந்த அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை கொண்டு மூமின்களாகிய நாம் படிப்பினை பெற வேண்டும், நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலையில் அல்லாஹோடு நெருக்கமான தொடர்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக மன்றாட வேண்டும், துவா செய்ய வேண்டும். பள்ளி வாசல்களுக்கு வருவது இப்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஐங்கால தொழுகைக்கும் தாராளமாக வரலாம். சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு, சமூக இடைவெளியை பேணி தொழக்கூடிய அளவுக்கு எத்தனை பேரும் வரலாம், எத்தனை மாடி இருந்தாலும் அத்தனை மாடிகளிலும் எல்லோரும் வந்து தொழலாம் என்கிற அறிவித்தலை இலங்கை அரசாங்கம் சார்பாக கலாச்சார பணிப்பாளர் அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு பிறகு நாம் நொண்டி சாட்டுகள் சொல்லிக் கொண்டிருக்காமல் ஐங்கால தொழுகையை மஸ்ஜிதுகளிலே ஜமாத்தோடு நிறைவேற்றி அல்லாஹோடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தி அவனிடத்திலே துஆ செய்து இந்த சோதனை இந்த உலகத்தை விட்டு நீங்க வேண்டும். இதிலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு விரைவான சுகம் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். இந்த சோதனையினால் தடைப்பட்டிருக்கிற இபாதத்துகள் ஹஜ் உம்ரா போன்ற இபாதத்துக்கள் எல்லாம் ஒழுங்கான முறையில் நிறைவேற்றப்படக்கூடிய சூழல் வர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் எல்லோரும் இறங்க வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும். அதற்கு எல்லாம் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.